अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यक्तिकचिकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதக கணிப்பும் கொடுக்க முடியாது. அதனால் வந்து உங்களுடைய ஜாதகங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய பேர், பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்டேன்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 12 2022 சுபக்ருது வருடம் உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசி ஏகாதசி திதி வளர்பிறை. ஏகாதசி திதி பற்றி நிறையா சொல்லியிருக்கோம், ஆனாலும் இன்னொரு தடவை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. உபவாசம் இருந்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், சிறிதளவு காலையிலே தைலம் தடவிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் பொழுது நல்லாயிருக்கும். ராகு மாலை 1:30 3 வரையும், யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரையும், சுபஹோரைகள் காலை 9:00 முதல் 10:30 வரையும், பகல் 1:00 முதல் 1:30 வரையும், 4:30 முதல் 6 வரையும், 6:00 முதல் 7 வரையும், 8:00 முதல் 9 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், ஹோட்டல் வியாபாரம், வாடகைக்கு விடக்கூடிய எந்த ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு உங்களுக்கு யோகம். மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய உத்தியோகிகள் யாராக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். அப்பா மூலியமாக, அதிகாரிகள் மூலியமாக, முன்னோர்கள் மூலியமாக திடீர் பண வரவு ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த உதவிகள், மேலதிகாரிகளோட உதவிகள், எதிர்பார்க்காத நல்ல பெயர் வாங்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கூட்டாளிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும், குழந்தையோட சப்போர்ட் கிடைக்கும், குழந்தைய பெரிய அளவுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய அம்சங்கள், கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும், ஜுவரத்திலேருந்து வெளியே வருவது, இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மிதுன ராசி நண்பர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், சொத்துக்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். திடமான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நற்செய்தி வரைப்பதற்கான வாய்ப்புகள். உறவினர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள். ஒழுக்கம் அப்படின்னா உங்களை ராமபிரான் மாதிரி உங்கள் பேர் தான் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடகராசி நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். இளைய சகோதரன் சகோதரி வழியில், மாமனார் வழியில் சில நல்ல உதவிகள் கிடைக்கும். நல்ல கான்ஃபிடென்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். முன்னோர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. சிம்மராசி நண்பர்கள் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தேவையில்லாத எதிரிகளும் உருவாகும். ஏன்னா வெறும் உண்மையாக பேசுவீங்க, அந்த உண்மை வந்து எல்லாருனாலும் எதிர்த்துக்க முடியாது, சகிச்சுக்க முடியாத தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கிறதுங்கிறத ரொம்ப மெயினாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம். பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நடக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும், தெளிவான சிந்தனைகள் உண்டும். மனசில் அந்த தெளிவு வந்து பல பேருக்கு வந்து உங்களுடைய முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் முகத்திலே தெரியும். அந்தளவுக்கு வந்து வெற்றியை காணக்கூடிய அபாரமான ஒரு நாள் சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை படிக்க போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க, அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. துலாம் ராசி நண்பர்களுக்கு மருத்துவத்தை சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய பாக்கியங்கள், அதே மாதிரி அப்பாவுக்காக ஏதாவது செலவு பண்ணுறது, இரவு நேரத்தில் கண்மொழித்து வேலை செய்கிறது, இரவின் பொழுதில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான டெசிஷன்ஸுமே கண்டிப்பாக ஜெயிக்கும். அந்தளவுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்கள் மூத்தவங்க மூலியமாக ஒரு ஆதரவு கிடைக்கும், ஃபோனில் கேட்டாலும் உடனே சப்போர்ட் கிடைக்கும்,
எல்லாத்துலேயுமே பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு சில பேர் சர்டிஃபிகேட்லாம் வரும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், கவர்மெண்ட் மூலிமா சில அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அப்பா மூலிமா சில சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த விதமான தொழில் செஞ்சாலும் சூப்பர். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்குமே இன்றைய நாள் உங்களை திறமையை கண்டு பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஒரு கம்பீரத்தன்மைன்னு சொல்லுவோம்ல, ராஜா மாதிரி ராணி மாதிரி அந்த ஆளுமை, மதுரை மீனாட்சியோடைய ஆட்சி உங்கள் வீட்டில் இன்றைய நாள் நடைபெறும். பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். மகர ராசி நண்பர்களுக்கு ருத்ர சூக்தம் பண்ணுறது, படிக்கிறது, ருத்ர சூக்தம் கேட்கறது, சிவபெருமானுக்கு வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது, அந்த வில்வத்திலையே வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணல இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியமாகட்டும், முன்னோர்களுடைய சாப நிவர்த்தி ஆகட்டும், அரசாங்க தொழிலாகட்டும், எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசி நண்பர்களுக்கு அப்பாவோட உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தலைவலி, வேதனைகள், ஜுரம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதி கவனமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், கிளேசங்கள் இதெல்லாமே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சிவபெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறது இன்றைய நாள் ரொம்ப பிரசித்தி, நல்லது. எந்த விதமான நெகட்டிவிட்டி நடக்காமல் உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி வந்து ரொம்ப உண்மைகள் மட்டுமே பேசுவாங்க, ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க, அவங்களுடைய செயல்முறைகள் இப்படி தான் இருக்கும். மனைவியாக இருந்தால் கணவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் ஏராளமாக நடந்து பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் சொல்லலாம். முன்னோர்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க இல்லாமல் லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த ஜன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.